வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த பதிவில் திருவாளர் ராகுல் காந்தி அவர்களின் ஜாதக பலனை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொந்த கதை. நரேந்திர மோடி, ஜெயலலிதா அம்மையார், இவங்க ஜாதகத்தை கணிக்கும்போது சமயா பல்பு வாங்கிட்டான். அதாவது அந்த மோடியோட ஜாதகத்தை பார்த்ததுமே எனக்கு ஏற்பட்டது வந்து என்னடானா, ஒரு அலர்ஜி, ஒரு பயம், ஒரு திகில். ஒரு ஆத்திகனாக, இறை நம்பிக்கையாளனாக, கடவுள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் கருணை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மோசமான ஜாதகத்தை மக்கள் தலைமையில் கட்டிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அது அந்த ஜாதகம் வந்து உருப்படாத ஜாதகம், அது இருக்கும் பாருங்கள் நெட்டில், வந்து சக்சஸர் ஆஃப் மன்மோகன் சிங் அப்படின்னு அடித்து தேடுங்க, ஆடியோ கிடைக்கும். இது அதனால் வந்து அந்த கடுப்பு அதில் வேற. அதாவது ஜோதிடன் என்பவன் ஸ்டாண்ட் எடுக்கப்படாது, ஸ்டாண்ட் எடுக்காமல் ஆராய்ச்சி பண்ணணும், அப்போ தான் வந்து சரியான முடிவு வரும். அதே போல் இந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த அம்மா பண்ணதெல்லாமே வந்து அழும்பு தான், அக்கரும்பு தான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அதாவது வந்து அந்த அம்மா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சரியான ஆண்மகனை சந்திக்கலை, சந்திச்சிருந்தா அந்த அம்மா இப்படி ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு வந்து. அந்த ஜாதகம் அன்னைக்கு இருந்த அந்த கிரகஸ்திதிகள், அந்த தசா புக்திகள் எல்லாம் பார்க்கும்போது அது தாங்காது. நான் வந்து அதிலே சொல்லியிருப்பேன், 4 என்றால் வீடு, 8 என்றால் மரணம், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த பதிவுலேயே. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அது என்ன சொல்கிறது, கருணை. என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் கடவுள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் கைவிட்டுற மாட்டார். அதில் வேறு அந்த அம்மா வந்து இந்த ஆஞ்சநேய பக்தை அந்த அம்மா. சரி, இங்கே நம்ம ஏரியாவில் வந்து சிரஞ்சீவியும் ஆஞ்சநேய பக்தர் தானே, அவருக்கு வந்து அதை நாராகோரமான ஒரு நேரம் வரும்போது தோல்வியை கொடுத்து ஆஞ்சநேயர் எப்படி உயிரை காப்பாற்றினாரோ, அப்படி இந்த அம்மாவுக்கும் வந்து தோல்வியை கொடுத்து உயிரை காப்பாற்றிடுவார் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து என்னடான்னா, நம்முடைய எண்ணம், எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. அந்த அம்மாவுக்கு வந்து அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அதான் வேலை செய்யும். அதை ஒரு பக்கம் இப்போ வந்து ராகுல் காந்தி ஜாதகத்தை பார்க்கலாம். இது வந்து மகர லக்ன ஜாதகம். லக்னாதிபதியே நீச்சமாகி இருக்கிறார் 4 இடத்துல. இந்த லக்னம், லக்னாதிபதி தான் வந்து ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு கடக்கால் மாதிரி, அதுவே வந்து நீச்சமாக இருக்குது. ஆனால் தாய்க்கு வந்து நல்ல ஆயுளை கொடுக்கும் இது. அதே போல் படிப்பில் தடை. இந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்றதால் இந்த ஜாதகமே உருப்படாதா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து லோ வோல்டேஜ் வருதுன்னு வைங்க, என்ன பண்ணுறோம், மேற்கொண்டு கொஞ்சம் காசை கட்டி பவர் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தி அம்மா, ராஜீவ் காந்தி எல்லாம் வந்து ஆங்காரத்தில் ஆடி அழிஞ்சு போயிட்டாங்க. ராஜீவ் காந்தி எல்லாம் வந்து ரொம்ப மோசம். ஒரு சீஃப் மினிஸ்டரை, அதாவது எங்கள் ஸ்டேட்டு எங்கள் சீஃப் மினிஸ்டரை வந்து ஏதோ கோச்சிக்கிட்டு பாதி வயலில் இறக்கி விட்டு போயிட்டார். அந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸால் தலை தூக்க முடியல. ஏதோ ராஜசேகர் ரெட்டி அவர் புண்ணியத்தில் ஏதோ 2 ஜெயிக்க வச்சார், மறுபடியும் ஈகோ ப்ராப்ளம். இந்த ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால, அது ஈகோ ப்ராப்ளம், அதனால் வந்து அது நாசமாக போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டான். நான் என்ன சொல்ல வரேன், லக்னாதிபதி நீச்சமா, ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, கூட்டு முயற்சி. அதாவது ஒரு 10 அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஜாதக பலம்லாம் கூட நமக்கு வேலை செய்யும். நம்முடைய சொந்த புத்தியை செலவழிக்காமல், இப்போ உதாரணமாக வந்து இந்த நதிகள் இணைப்பு பற்றி, இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்
அவங்களுடைய இன்ஜெக்ஷன் எல்லாம் நல்லா வேலை செய்கிறாப்புல இருக்கு ராகுல் காந்தி மேலே. அதெல்லாம் வந்து இயற்கை பேரழிவு அப்படின்னு அடிச்சு விட்டார். இப்போ இயற்கை பேரழிவுன்னா வந்து தெர்மாமீட்டர் தயாரிக்கிறது கூட இயற்கை அழிவு தான். வந்து இந்தியாவின் பிரதான தொழிலே விவசாயம். இதில் வந்து பல கோடிக்கணக்கான ஏக்கர் நிலம் காஞ்சி கிடக்கிறத விட சில லட்சம் ஏக்கர்கள் தண்ணியில் மூழ்கி பல கோடி ஏக்கர் நிலம் சாகுபடிக்கு வர்றது லாஜிக்கலி அது வந்து நல்ல மேட்டர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது கலந்த ஆலோசனை கூட்டு முடிவு அப்படின்னு போகும்போது இந்த லக்னாதிபதி நீச்சம் மாறதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. லக்னாதிபதியெல்லாம் நீச்சமாகும் போது வந்து என்னடான்னா ஒரு வித முதிர்ச்சியின்மை மெச்சூரிட்டி இருக்காது, அதான் சிக்கல். அடுத்தது வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு 2-8 ராகுகேது. 2-8 ராகுகேது இருக்கும்போது வந்து என்னாகும்னா ஒரு விதமான தனிமை ரகசியங்களுள் புதைந்து இருப்பது, இந்த பேச்செல்லாம் வந்து தான் தோன்றித்தனமாக வந்துடும், தன்னைத்தானே வெட்டி கொள்வது. இப்போ வந்து நாம் பார்த்துருக்கோம் கடந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் திமுகவுடன் கூட்டு இருந்தாலும் கலைஞரை சந்திக்க மாட்டார். அதாவது தன்னைத்தானே வெட்டி கொள்வது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான். அதே போல் அந்த குரல் கூட வந்து கீச்சு குரலாக இருக்குது. நான் வந்து காமெடியாக சொல்கிறது, சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த குரலை கொஞ்சம் பேஸ்டோன் அப்படி மாற்றிக்கிட்டால் ராகுல் காந்தி பிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நக்கல் அடிக்கிறது உண்டு. இதான் இந்த ராகு கேதுக்கள் 2-8 இருப்பதற்குண்டான பலன். அதே போல் வந்து இந்த அது என்ன இந்த ஜானகி அம்மா மேட்டரில் ஆயா சொல்லிச்சு பாருங்கள், எம்ஜிஆருக்கு மோரில் விஷம் வச்சு கொடுத்துட்டாங்கன்னு. அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லை வந்து இவர் வந்து அந்த காலம் மாதிரி நான் தலித் வீட்டில் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டால் அது ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது புதன், இவர் வந்து பாக்யாதிபதி 5 இருக்கார். பாக்யம்னா அப்பாவை குறிக்கும், 5 என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். இப்போ நாளைக்கு வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் அது வந்து அவங்க அப்பாவுடைய அந்த தியாகம்தான் அதுக்குண்டான முதலீடு. இந்த புதன் வந்து 5 இடத்துல இருக்கக்கூடாது. 5 இடத்துல புதன் இருக்கும்போது என்னாகண்டான்னா தனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிக்கிறது, தகவல் குழப்பம், ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவிக்கிறது, இப்படியெல்லாம் கூட நடக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இந்த 6 இடம், 6 இடத்தில் செவ்வாயும் சூரியனும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது ரொம்ப விசேஷம். அதாவது 6 இடத்துல செவ்வாய் இருந்தாலே சூப்பர், இதில் கூட சூரியன் வேறு இருக்கார், சூப்பரோ சூப்பர். அதாவது இவருடைய போட்டியாளரோ எதிரியோ ஒரு முறை விழுந்தாச்சுன்னா தமிழ் சினிமா மாதிரி 20 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி மனுஷன் வந்து காட்டு காட்டுன்னு காட்டுவோம் போல். மேலுக்கு பார்க்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி சாஃப்டாக இருந்தாலும் இந்த 6 இடத்து செவ்வாயும் சூரியனும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா ரிவெஞ்ச். அது ஒரு பக்கம். இந்த அதிபதிகள் என்ற கோணத்தில் பார்க்கும்போது 4 கூடையவர் செவ்வாய், அவர் 6 இருக்கார். அதனால தான் வந்து அந்த அம்மாவுக்கு பாவம், தாயாருக்கு உடல்நல பாதிப்பு. அதுவும் செவ்வாய் என்றால் அது ரத்தம் சம்பந்தப்பட்டது. அது வந்து இந்த அப்டமன் கேன்சர்னு கூட பேசிக்கிறாங்க. அதுக்குண்டான காரணம் இந்த செவ்வாய். இவருடன் 8 குடைய சூரியன் சேர்ந்திருக்கார். இந்த சூரியன்லாம் வந்து எப்படின்னா இந்த சூரிய சந்திரர்கள் உயிர்களுக்கு தாய் தந்தையர் மாதிரி, இவங்களுக்கு அஷ்டமாதிபத்தியம் கிடைச்சாலும் டிக்கெட் போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதி சரிதான். இப்போ வந்து அஷ்டமாதிபதி ஆனவர் 4 குடையவரோடு சேர்ந்தும் சோனியா அம்மையார் வந்து தீர்காயசாக இருக்காங்க, அதான் அந்த காரணம். அதே நேரத்தில் வந்து இவர் 8 குடையவராக 6 இருப்பது இவருடைய போட்டியாளர்களுக்கும் எதிரிகளுக்கும் ஆப்பு வைக்கும். கூடவே வந்து இந்த 11 குடையவரும் செவ்வாய் தான். அதனால தான் பாவம் பிரியங்கா காந்தி வந்து தலைமை பதவிக்கு வர முடியல.
அது ஒரு பக்கம். அடுத்தது சுக்கிரன், இவர் வந்து ஏழில் இருக்கார். இப்போ வந்து அம்மையார் ஜாதகத்தில் சுக்கிரன் 10, இங்கே வந்து 7. என்ன கர்வமோ தெரியல. அதாவது வந்து என்னடா பாமரம் மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அதாவது சைக்கலாஜிக்கலி செக்ஷுவலி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது காலாகாலத்தில் கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு தாம்பத்தியம் செய்து கொண்டிருப்பவனுடைய ஆட்சி அது வேறு மாதிரி இருக்கும். இது என்னதான் வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்து வண்டி வண்டியாக இருந்தாலும், இந்த திருமணம் தாம்பத்தியம் இந்த குழந்தைகள் இது இல்லாத போது அது வந்து என்ன ஆகுன்னா, அது ஒரு விதமான மனவியல் சிக்கல்களை ஏற்படுத்தும். அது வந்து சாடிசமாக வெளிப்படலாம், மசாக்கிசமாக வெளிப்படலாம், அது நாம் சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய அந்த ஜீன்ஸு, பிறந்து வளர்ந்த அந்த என்விரான்மெண்ட், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கம். அதாவது 7 சுக்கிரன் போச்சி சோனாமுத்தா இருக்கிட்டான். இவர் வந்து 5-10 5-10 7 இருக்கார். வந்து 5 வந்து பூர்வ புண்ணியத்தை காட்டும், 7 மனைவியை காட்டும். அதாவது கடந்த பிறவியிலே இவர் வந்து யாரை மணந்தாரோ அதே பெண்ணை இந்த பிறவியிலையும் மணக்கணும். அதான் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இதுனா தமிழ் சினிமாவா, இன்டர்வல் பேங்க்லேயே மீட் பண்ணிடுறதுக்கு. அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து 10 7 இருக்கார். தப்பித்தவரை இவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் தன்னுடைய மனைவி யாரோ அவரை கண்டுபிடிச்சி கல்யாணம் கட்டியாச்சுன்னா, அவங்க வந்து இந்த பாரதியார் எழுதி வச்ச மாதிரி காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்துங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது குரு, இவர் 3-12 10 வக்கரமாக இருக்கார். அதாவது இப்போ இந்த குஜராத் எலெக்ஷன்ஸ்லேயே பார்க்குறோம், மோடியை விட ராகுல் காந்தி வந்து மிக குறைவான பொதுக்கூட்டத்தில் தான் பேசியிருக்கார். அப்படி நோகாமல் நொங்கு தின்னக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு வக்கரத்தால் ஏற்படுகிறது. அதே போல் இந்த 12 குரு தான், இவர் 10 வக்கரமாக இருக்கார். அதாவது பெருசாக அல்லல் அலைச்சலெல்லாம் இல்லாமல் இந்த பிள்ளையார் எப்படி பெற்றோரை சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டாரோ அப்படி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த சந்திரன், இவர் வந்து 11 இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து சந்திர தசைங்கிறது வந்து 2013 ஏப்ரல் 28 ஆரம்பிச்சிருக்கு. இங்கே தான் வந்து கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இது 7 தனிப்பட்ட நபர்கள் ஜாதகத்தில் வந்து ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், ஒய்ஃபை காட்டும். இந்த அரசியல்வாதி ஜாதகத்தில் வந்து அந்த கூட்டணி கட்சிகளை காட்டும். இப்போ வந்து அந்த 7 ஆதிபத்தியம் சந்திரனுக்கு கிடைச்சிது. இந்த சந்திரன் என்றாலே வந்து இன்ஸ்டெபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ் இப்போ வந்து நாம் பார்க்குறோம். இப்போ வந்து அந்த 2013 ஏப்ரல் 28 பிறகு இந்த காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வந்து அதில் வந்து ஒரு தொடர்ச்சியே கிடையாது. இந்த தேர்தலில் கூட்டு, அடுத்த தேர்தலில் வேட்டு, இந்த தேர்தலில் கூட்டு, அடுத்த தேர்தலில் வேட்டு, இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த சந்திரதசையை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னடான்னா, இது மொத்தம் 10 இது வந்து மொதல் 5 வந்து நிறைய இந்த அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ், ஆங்ஷியஸ் பொசிஷன்ஸ் இதையெல்லாம் கொடுத்தால், அடுத்து வரக்கூடிய 5 வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஏற்கனவே சொன்னேன், என்ன இந்த 5 இருக்கார். அதாவது 5 பூர்வ புண்ணியம், 7 கூட்டணி கட்சிகள். இவருடைய அதிர்ஷ்டமே வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வாயிலாக அமைய வேண்டும். இப்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஓனர் தான் வந்து முதல்ல அதை கவனிப்பான், அதுக்கப்புறம் தான் குடியிருக்கிறவன். அதாவது உதாரணமாக இப்போ வீட்டு ஓனரு வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும்னு வராரு, ஆளை விட்டு போகிறாரு, அவங்க வந்து இந்த மாடு கண்ணு போட்ட இடம் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் குடியிருக்கிறவன் அவன் தான் வந்து மெனக்கெட்டு அதையெல்லாம் சுத்தம் பண்ணணும்.
அப்படியாக இந்த ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி சந்திரன் வேலை பார்த்து பயங்கரமாக சொதப்பி விட்டார். இப்போ வந்து அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வேலை பார்க்கணும். அதுவும் வந்து முக்கியமாக இந்த சந்திர தசையின் மறுபாதி ஏப்ரல் 28, 2018க்கு மேலே இந்த சுக்கிரன் வேலை செய்யும்போது இவருக்கு வந்து கூட்டாளிகளால், கூட்டணி கட்சிகளால், நண்பர்களால், அதே போல் இந்த வெல்விஷஸ் இவங்க மூலமாக வந்து இவருக்கு அதிர்ஷ்டம் கூடி வர வேண்டும். இந்த அதிர்ஷ்டம் என்பது 2023 ஏப்ரல் 28 வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து செவ்வாய் தசை வருது, அதான் கொஞ்சம் திகிலை கிளப்புகிறது. இந்த நான்கு குடையவர் செவ்வா இவர் வந்து எட்டு குடையவரோடு சேர்ந்து இருக்கிறார். ஆனால் ஒன்று தாயாருக்கு ஒன்றும் ஆகலை, அதனால் இவருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நம்புவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.